வணக்க மக்களே, சீதாப்பழமும் அதனுடைய மகத்துவமும் பார்க்கறதுக்கு என்னதான் வெளிப்பக்கம் கரடு முரடாக இருந்தாலும் சீதாப்பழத்தினுடைய உள்பக்க அந்த வெள்ளை நிறை சதைப்பகுதி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும் மக்களே. அதோடைய இனிப்பு மட்டும் கிடையாது, சீதாப்பழம் ரொம்பவே ஆரோக்கியத்தன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் அதிகமாக கொண்டிருக்கு. சீதாப்பழம் உங்களுடைய ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி செய்யும், அதாவது உங்கள் ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும், ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கவும் செய்யும். சீதாப்பழம் உங்களுடைய ரத்த சோகை நோயை குணப்படுத்துங்க மக்களே. சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் கணிசமான அளவில் இருக்கிறதால உங்களுடைய உடல் சோர்வை இந்த சீதாப்பழம் அகற்றிடும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சீதாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் இருக்கிறதால அது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்குதுங்க மக்களே. சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் நமக்கு உடல்நல பயனை மென்மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கு. இதனால் நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் பாதுகாக்குதுங்க மக்களே. சீதாப்பழத்தில் விட்டமின் பி சத்து வளமாக இருக்கு. இந்த விட்டமின் பி சத்து மூச்சு குழாய் அலர்ச்சியை குறைக்கக்கூடியது மற்றும் ஆஸ்துமா பிரச்சனையை நமக்கு அண்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் பி சத்து நமக்கு உதவுகிறதுங்க மக்களே. சீதாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா சீதாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்களுடைய பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க சீதாப்பழத்தை நம்ம சாப்பிடலாம். மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க சீதாப்பழம் மிகச்சிறந்த மருந்தாக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுது. சீதாப்பழத்தினுடைய வெளித்தோற்றம் என்னதான் வித்தியாசமாக இருந்தாலும் அதனுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறை சதைப்பகுதி நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இது மிகவும் இனிப்பாக இருக்கும். இதுதான் வந்து இந்த மிகவும் இனிப்பாக இருக்கிறத விடவும் இது ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சீதாப்பழ சாறு, நீங்கள் சீதாப்பழத்தில் ஜூஸ் குடி போட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சரும வறட்சி நீங்கி உங்களுடைய சருமம் இயல்பு நிலைக்கு பெறும், இயல்பு நிலைக்கு திரும்பும் மக்களை. சீதாப்பழத்தில் கணிசமான அளவு விட்டமின் சி சத்து இருக்கிறதால நீங்கள் சீதாப்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு சளி பிடிக்காது. சீதாப்பழத்தோட சிறிது நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டு வர கொலஸ்ட்ரால் உங்களுக்கு உடலில் சேராமல் இருக்கும். ஸோ அதாவது தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா சேராமல் இந்த சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பித்து கொலஸ்ட்ரால் வந்து உங்கள் உடலில் சேராமல் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும். சீதாப்பழத்தோட நீங்கள் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு உண்டாக்கும் மக்களே. சீதாப்பழத்தோட நீங்கள் சிறிது வெள்ளை பூண்டு வச்சு நீங்கள் மையை அரைச்சி உங்களுக்கு தேமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் தேமல் மீது இந்த சீதாப்பழத்தோடைய அந்த வெள்ளை பூண்டு வச்சு அரைச்சிங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மையை அரைச்சி அந்த கலவை அதை நீங்கள் தேமல் மீது பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேமல் மறைஞ்சு போயிடும். இதே போல் நீங்கள் சீதாப்பழ சாரோட நீங்கள் திராட்சை பழ சாறு கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்புகள் வலுப்படும் மக்களே. ஸோ நரம்பு தளர்ச்சி நோய் அப்படின்ற ஒரு நோயை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா மக்களே, சீதாப்பழத்தில் எந்தளவுக்கு அதிசயத்தன்மைகள் மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு என் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் சீதாப்பழத்தை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.